இப்போ நம்ம வந்து பர்ப் சூட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பர்ப் சூட்டை வந்து அதோட பேசிக் கான்செப்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டை பார்க்கறதுக்கும் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பர்ப் சூட்டை யூஸ் பண்ணுவோம். பட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பர்ப் சூட் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, பர்ப் சூட்டில் இருக்கிற ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதான் நீங்கள் வச்சுக்கோங்க, பர்ப் சூட்டோட ஜாப் வந்து இது மட்டும் கிடையாது. பர்ப் சூட் வச்சு நிறையா பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த பர்ப் சூட்டுக்கு அந்த டூலில் ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் தான் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ரெக்வஸ்ட்டை நம்ம எடுத்து நம்ம அதை கண்ணால் பார்த்து அதை மாடிஃபை பண்ணி சென்ட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இந்த லிங்க்கை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கெட் ரெக்வஸ்ட் இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் வந்து இப்போ டேரெக்டாக சர்வருக்கு இதில் போகுது இல்லையா, இது வந்து டேரெக்டாக சர்வருக்கு போகுது. பட் நம்ம அந்த பர்ப் சூட்டுங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ரெக்வஸ்ட் வந்து டேரெக்டாக சர்வருக்கு போகாமல் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற இந்த ப்ரௌசர் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்ப் சூட்டுங்கிற அந்த டூலுக்கு போகும், அந்த ப்ராக்ஸி டூலுக்கு போகும். அந்த டூலில் நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி என்ன வேணால் பண்ணிவிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் அது சர்வருக்கே போகும். ஸோ நடுவில் ஒரு மிடில் மேன் மாதிரி இது ஒர்க் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கிறேன். இப்போது இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு, பர்ப் சூட்டுங்க இந்த டூல் வந்து இங்கே ஃபேவரட்ஸில் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண வேணால் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகும். இப்போ இதில் டெம்பரவரி ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பர்ப் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் எந்த செட்டிங்ஸும் இப்போ பண்ண வேணாம், அது நீங்கள் ஃபியூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ராக்ஸி அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் மட்டும்தான், நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ இது ஒரு சைட்லேயும் இது ஒரு சைட்லேயும் நான் வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ராக்ஸியில் நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ணோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசருக்கு வந்து இந்த டூல் ஓப்பன் பண்ணிட்டாலே வந்து ரெக்வஸ்ட் வந்து இதுக்கு தான் சென்ட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து ப்ரௌசருக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம தான் ப்ரௌசருக்கு சொல்லணும். அதாவது என்ன சொல்லணும்னா, நீ வந்து டைரெக்டாக வந்து ரெக்வஸ்ட்டை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணாமல் இந்த ப்ராக்ஸிங்கிற இந்த பர்ப் சூட்டுக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம இந்த ப்ராக்ஸி அப்படிங்கிறதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போனோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராக்ஸி லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரௌசருக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த ஐபிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லா ரெக்வஸ்ட்டையும் இந்த ஐபிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அப்படி பண்ணோன்னா இந்த பர்ப் சூட் வந்து இந்த ஐபியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐபிக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸில் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோ ப்ராக்ஸி அப்படின்னு இருக்கும், நீங்கள் மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் கொடுத்து இந்த ப்ராக்ஸியை கொடுக்கணும். அதாவது இந்த ஐபி 127.0.0.1 அதுதான் இங்கே இருக்குது இல்லையா, அண்ட் 8080 போர்ட் இங்கே இருக்குது. ஸோ அதே போர்ட் அதே ஐபி அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகும்னா, என்ன ரெக்வஸ்ட் நான் சென்ட் பண்ணாலும் அது டேரெக்டாக சர்வருக்கு போகாமல் இதுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இன்டர்செப்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். இது ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இதை நம்ம ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இதை இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கா மேலே. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து சர்வருக்கு சென்ட் ஆகலை, பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும், நான் ஃபார்வர்ட் பண்ணால் தான் சர்வருக்கு போகும். இப்போ இது ஏன் லோட் ஆகிட்டு இருக்குன்னா, இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் எதுவும் வரல. ரெஸ்பாண்ட் எப்போ வரும்னா, அந்த சர்வர் தானே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இது சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட்டை நம்ம பர்ப் சூட்டில் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது உள்ள நம்ம இது என்ன வேணால் மாடிஃபை பண்ணலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் பெருசாக்கி உங்களுக்கு காட்டுறேன், இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது இன்க்ளூட் டாட் பிஹெச்பி, செக்யூரிட்டி லெவல் ஹை அப்படின்னு இருக்குது. அது மாதிரி வந்து இதே வந்து ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இதில் நீங்கள் வந்து என்ன வேணால் டெலிட் பண்ணலாம். எப்படி டெலிட் பண்ணலாம்னா, சிம்பிளாக இதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் லோன் போட்டிங்கன்னா லோ ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் சிம்பிளாக இல்லை வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸே கிடையாது. ஓகேவா? எப்படி வேணால் எடிட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபார்வேர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகும்.
பார்த்தீங்களா, இப்போ தான் ஃபைல் இன்க்ளூஷன் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது அதே மாதிரி இப்போ நான் வந்து அப்லோடுக்கு போகிறேன்னா, எனக்கு வந்து நான் இப்போ நான் அப்லோடுக்கு போகிறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்திருக்கு எனக்கு டேட்டா. நான் என்ன பண்ணணும், இங்கே ஃபார்வர்ட் பண்ணோம், அதே மாதிரி அப்போ தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் ப்ரௌஸ், இப்போ நம்ம கெட் ரிக்வஸ்ட் பார்த்தோம், போஸ்ட் ரிக்வஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ப்ரௌஸ் பண்ணி நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன், அப்லோட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ அப்லோட் ஆகிற ஃபைல் வந்து டைரெக்டாக அப்லோட் ஆகலை, இங்கே தான் வருது. அதாவது ரா ஃபைலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இது அட்வான்ஸாக நம்ம பார்ப்போம், பட் பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபைல் நேம் இருக்குது, நம்ம இந்த ஃபைல் நேம் எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணலாம். பட் பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து BurpSuite வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது, அந்த ரெக்வஸ்ட் வந்து BurpSuite-க்கு தான் முதல்ல சென்ட் ஆகுது. சென்ட் ஆகிட்டு நம்ம ஃபார்வர்டுன்னு கிளிக் பண்ணால் தான் அது வந்து சர்வருக்கே போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து திரும்ப வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இதை யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸாக பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செக்யூரிட்டி லெவல் நான் வந்து லோவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், செக்யூரிட்டி லெவல் வந்து நான் வந்து லோ செலக்ட் பண்ணி லோவில் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம டேட்டா ஹைக்கு போகிறோம்னா உங்களுக்கு எதுவும் புரியாது, நமக்கு லோலேருந்து நம்ம ஹை போகலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து BurpSuite-ஐ வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், நான் எஸ் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஸ்டில் வந்து அந்த ப்ராக்ஸி செட்டிங்ஸ், அதாவது இந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து இந்த ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வந்து இருக்குது இல்லையா? அதனால் என்ன நடக்கும், இப்போ கூட வந்து இந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுதுன்னா BurpSuite-க்கு அந்த டூலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் அந்த BurpSuite-க்கு அந்த டூலை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், அது வந்து ஆன்லைன்லேயே இல்லை இப்போது. அதனால் இந்த ஐபி வந்து இப்போ ரீச் நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராக்ஸி சர்வர் ரெஃப்யூசிங் கனெக்ஷன் ரெஃப்யூஸ் ஆகும், நெட்டு வராது, ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நோ ப்ராக்ஸி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் நீங்கள் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து BurpSuite-ஓட பேசிக் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, BurpSuite-ல இது மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் ப்ராக்ஸிங்கிற ஒரு ஃபீச்சர் தான், பட் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து BurpSuite-ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், செக்யூரிட்டி லெவலில் லோவில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணோம், ஒரு shell.php அப்லோட் பண்ணோம். அதுலேருந்து ரீவிலிங்கிறது நம்ம வந்து கனெக்ஷன் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்தோம் இல்லையா? பட் இதே நம்ம வந்து மீடியம் லெவல்லையோ ஹை லெவல்லையோ பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போது லோ லெவலில் வந்து எந்த ஒரு ஃபில்டர்ஸுமே இல்லை. ஓகேவா? அதாவது நம்ம இங்கே இங்கேயோ இல்லை வந்து இப்போ நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் இந்த மாதிரி ஒரு லாகின் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கோட் அடிக்கிறேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் அடிக்கிறேன்னா, இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து இந்த ப்ரௌசர் வந்து அதுக்கு சென்ட் பண்ணாது. ஓகேவா? அது வந்து லோ லெவலில் வேணால் அப்படி சென்ட் பண்ணோம். பட் ஒன்ஸ் மீடியம் லெவல்லையோ ஹை லெவல்லையோ நம்ம செக்யூரிட்டி லெவலை மாற்றிட்டோம்னா இது வந்து நார்மலாக இப்படி சென்ட் பண்ணாது. எப்படி சென்ட் பண்ணோம்னா ஒரு ஃபில்டரை வச்சுக்கும், வெப் டெவலப்பர்ஸ் வந்து ஃபில்டர்ஸ் வைப்பாங்க. அந்த ஃபில்டர் என்ன பண்ணோன்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி, இல்லைனா கமாவை ரிமூவ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஃபில்டரை வச்சு அனுப்புவாங்க. அதனால் இப்போ நான் அப்லோடில் போயிட்டு அவங்க அப்லோடில் என்ன ஃபில்டர் வச்சுருப்பாங்கன்னா JPG இமேஜை மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணாலும் PHP ஃபைலை அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ DWA செக்யூரிட்டியில் நம்ம வந்து மீடியம் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், எடுத்தோன்னே ஹைக்கு போவேணாம். ஓகேவா? மீடியம் வச்சுட்டு இப்போ நான் வந்து அப்லோடுக்கு போயிட்டு இப்போ நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண அதே PHP ஃபைல், ஓகேவா, அதே shell.php ஃபைல் இருக்குல்ல, அதையே நம்ம அப்லோட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே shell.php சொல்லிட்டு இங்கே இருக்குங்க. ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம், அப்லோட் ஆச்சு இல்லையா, shell.php அப்லோட். பார்த்தீங்களா, யுவர் இமேஜ் வாஸ் நாட் அப்லோட், எரர் வருது. பிகாஸ் வந்து இப்போ வந்து நம்ம மீடியம் லெவல்னு மாற்றினால அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். என்ன ஃபில்டர் அப்படின்னா வந்து ஒரு, அதாவது வந்து .jpg இல்லை .png அப்படிங்கிற இமேஜ் ஃபார்மெட்டை மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியுமே தவிர PHP ஃபார்மெட்டோ வேறு எந்த ஃபார்மெட்டையும் அப்லோட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபில்டர் ஆகி சென்ட் ஆகிறதுனால நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், நம்ம BurpSuite-ஐ வச்சு அந்த ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா BurpSuite-ஐ வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸில் வந்து செட்டிங்ஸ்க்கு போயிட்டு
மேனுவல் படிக்கோங்க. இப்போ நான் ஏன் வேகமாக போயிட்டேன்னா உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது, நீங்களே ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா, BurpSuite ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ராக்ஸியில் ஆனில் இருக்குது. ஓகேவா, இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஷெல் டாட் பிஹெச்பிங்கிற அதே ஃபைல் இருக்குல்ல, அதே ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இங்கே ரெக்வஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னா என்ன இருக்குது, ஷெல் டாட் பிஹெச்பின்னு இருக்குது. உங்களுக்கே தெரியும் நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது நம்ம வந்து எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ நம்ம பிஹெச்பியிலே இருக்கனாலும் நம்ம இப்படி பண்ண முடியாது, நம்ம வேறு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல, அதாவது அந்த ஃபில்டர் வந்து எங்கே இருக்குன்னா வந்து இந்த அப்லோட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இந்த அப்லோட் பண்ணுற இடத்துல தான் அது பிஹெச்பியான்னு சொல்லி பண்ணோம். இப்போ நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணாலும் எனக்கு அதே இடம் தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணோம். இந்த ஃபில்டரை தாண்டி நம்ம வெளில போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இமேஜ் ஃபார்மேட்டை நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸ்டார்டிங் உங்களுக்கு கான்செப்ட் புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஈஸியாக புரியும், இட்ஸ் பேசிக் கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ரூட்டில் வந்து ஷெல் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணிவிட்டு டாட் ஜேபிஜே அப்படின்னு மாற்றிடுறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஜேபிஜேங்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு ஷெல் ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷன் நமக்கு கொடுக்காது. இதை நம்ம அப்படியே அப்லோட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு ஷெல்லாக இருக்காது, ஒரு இமேஜாக தான் இருக்கும் இல்லையா. பட் நம்ம எப்படி பைபாஸ் பண்ணலான்னா, இப்போது இந்த அதாவது இந்த அப்லோடுங்கிற இது வந்து என்ன செக் பண்ணும், அது வந்து டாட் ஜேபிஜேவா அப்படிங்கிறத செக் பண்ணோம் இல்லையா. பட் இப்போ நம்ம வச்சுருக்கோம் டாட் ஜேபிஜே தான், ஸோ இதை வந்து அப்லோட் ஆகும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் பண்ணி ஷெல் டாட் ஜேபிஜே அப்படின்னு கொடுத்து அப்லோட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப் இமேஜ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போது என்ன ஆகிருக்குன்னா, இப்போ வந்து அந்த ஃபில்டரை நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, சென்ட் பண்ணிட்டோம். அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து BurpSuite நம்ம வந்து அதை மேன் இந்த மிடில் மேன் மாதிரி நம்ம வந்து கேப்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ஃபில்டரை நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பயப்பட வேணாம். இப்போ நம்ம இங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஷெல் டாட் ஜேபிஜேவை பிஹெச்பின்னு மாற்றலாம். ஓகேவா, பிகாஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஃபில்டரை நம்ம பைபாஸ் பண்ணி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட்டுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆக போகுது. இந்த ரெக்வஸ்ட்டில் வந்து யாரும் ஃபில்டர்லாம் வச்சு தடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன ரெக்வஸ்ட் இருக்கோ அது அப்படியே சர்வருக்கு போகும். அதனால நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஷெல் டாட் பிஹெச்பி பண்ணால் பழைய ஃபைலோட வந்து கம்பைன் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், shell2.php போட்டு ஃபார்வர்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, shell2.php அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே இருக்கிற ஃபில்டர் வந்து ஜேபிஜே மட்டும்தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்குது. நம்ம அந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த அதை ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டோம். ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை BurpSuite கேப்சர் பண்ணி BurpSuite நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டையும் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் டாட் பிஹெச்பின்னு இருக்கா, ரெண்டு டாட் பின்னாடி போய் இருக்கும், அதாவது டிவிஏல இருக்கும் இல்லையா. பார்த்தீங்களா, இப்போ பிளாங்காக இருக்குது. ஸோ ஷெல் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீவ்லி கனெக்ஷன் எடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டெர்மினலுக்கு போகிறேன். டெர்மினல் போயிட்டு வீவ்லி நம்மளோட அந்த லிங்க் டைப் பேஸ்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 நம்ம கொடுத்தோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ PWD கொடுத்தாலாம் எனக்கு ஃபுல் அக்சஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீடியம் லெவல் இருந்த செக்யூரிட்டியை நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம ஹேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக். ஓகேவா, நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபில்டர் மேலே வச்சுருப்பாங்க, நம்ம அந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணோம் அவ்வளோதான். அந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணாலும் நம்ம ஹேக் பண்ணிடலாம். நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதுக்கப்புறம் ஹையர் லெவலில் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா,